முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. ஆளுநர் மாளிகையில் நாளை எளிய முறையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. தொலைக்காட்சிகளிலேயே கண்டுகளிக்க திமுக தொண்டர்களுக்கு முக ஸ்டாலின் அறிவுரை. தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலினுக்கு அறைகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரம். தம்பி முதல்வரானதற்கு பெருமைப்படுவதாக மூக்க அழகிரி வாழ்த்து. சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முழு கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. பொறியியல் கல்லூரிகளுக்கு ஏஐசிடிஇ அறிவுரை. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆய்வு. ஊரடங்கு காலத்திலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்த அறிவுரை. சென்னையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்ய கோவை செல்வராஜை தொடர்ந்து புகழேந்தியும் ஆதரவு. மேற்கு வங்கத்தில் மத்திய அமைச்சர் முரளிதரனின் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல். தடி கொண்டு தாக்கியதில் கார் கண்ணாடி உடைந்தது. தமிழகத்தில் அமலுக்கு வந்த புதிய கட்டுப்பாடுகள். காய்கறி மளிகை பலசரக்கு மற்றும் டீ கடைகள் 12 மணிக்கு அடைப்பு. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி ஆறு வனப்பகுதியில் யானைகளை விரட்டி விரட்டி துன்புறுத்திய இளைஞர்கள். துன்புறுத்தல் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவிய நிலையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு. மாலத்தீவு வழியாக தாயகம் புறப்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள். ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நடவடிக்கை.